அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் போட்டூஸ் விலாக். உடலுக்கு ரொம்பவும் ஆரோக்கியமான, உடலுக்கு பல சத்துக்களை தரக்கூடிய கேவர் சேமியா, இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது வந்து எப்படி ஸ்வீட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் அணில் கேவர் சேமியா தாங்க எடுத்திருக்கேன். நான் 1.5 packet அளவுக்கு அணில் கேவர் சேமியா எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் 1 tumbler அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. இந்த வாட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 1-10 minutes அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இதை நான் ஸ்டீமரில் தாங்க செய்ய போகிறேன். ஸ்டீமரில் கீழ்த்தட்டில் தண்ணி ஊற்றிக்கலாம். மேல் தட்டில் நான் இட்லிக்கு எப்படி நம்ம துணியை நினச்சி போடுறோமோ அது மாதிரி நினச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஸ்டீமரில் மேல் தட்டில் இதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கேவர் சேமியா ஊறி ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவும் ஊறிடக்கூடாது, தண்ணி ரொம்ப நிறையா ஊற்றிடாதீங்க. நான் சின்ன டம்ளரில் 1 tumbler அளவுக்கு தாங்க தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டீமரை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை இப்போ நான் கிரைண்டரில் துருவிக்க போகிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த கேவர் சேமியான மேல் தட்டில் போட்டுக்கலாங்க. ஒன்றரை பேக்கெட் சேமியா இந்த ஸ்டீமருக்கு போதுமான அளவாக இருக்குது. அதனால் நான் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் நம்ம தேங்காவை துருவி எடுத்துருக்கலாம். நான் கிரைண்டரில் தாங்க துருவிக்கிறேன். எனக்கு கிரைண்டரில் தேங்காய் துருவது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாகவும் திருவிடுங்க பாருங்கள். நான் பட்டர்ஃப்ளை கிரைண்டர் தாங்க வாங்கிக்கிறேன். இப்போ நம்ம கேவர் சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு நீங்கள் 10 minutes வேக வச்சா போதும். பாருங்கள் நல்லா வெந்து வந்துக்குது. கையில் அழுத்தி பாருங்கள். இப்போ நம்ம சேமியா ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு 1 bowl அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துருக்கேன். 1 bowl அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 tablespoon ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். இப்போ சர்க்கரையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இந்த கேவர் சேமியாவில் ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது. இதுக்கு நான் நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். சர்க்கரையை நல்லா போட்டு கிளறிட்டோம். இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடுறனோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், நம்ம டேஸ்டியான கேவர் சேமியா ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.